தலைப்புச் செய்திகள். காந்திநகர் மும்பை இடையிலான புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் ரயில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விளையாட்டுத்துறையின் வளர்ச்சி நாட்டை உலக அரங்கில் முன்னிலைப்படுத்துகிறது. தேசிய விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. புதுதில்லியில் நடைபெறும் தேசிய திரைப்பட விழா விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 37 லட்சம் இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் ராமேஸ்வர் தெலி தகவல். ரெப்போ வட்டி விகிதம் உயர்வு, ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் உயர்கிறது. சென்னை அருகே 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் தனியார் செல்போன் தயாரிப்பு தொழிற்சாலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தாா்.